அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய சனிக்கிழமை 23/12/2023 அன்று வைகுண்ட ஏகாதசி திருவிழா. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாள் கோடி புண்ணியங்களை நமக்கு அள்ளித்தரக்கூடியது. நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி நமக்கு முக்தி அடைய செய்யும் மிகப்பெரிய வாய்ப்பை தரக்கூடிய தினம்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. ஒரு வருடத்தில் மாதத்தில் 2 என்ற முறையில் மொத்தம் ஒரு வருடத்தில் 24 முதல் 25 ஏகாதசிகள் வருகின்றன. அதில் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது மார்கழி மாத சுக்லபட்சத்தில் வரக்கூடிய 11வது திதியை தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த வைகுண்ட ஏகாதசியோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் முக்தி அடைவதற்கு பெருமாள், ஒவ்வொரு கோவிலிலும் இருக்கக்கூடிய பெருமாள் அந்த வடக்கு வாசல் வழியாக வருவதை நம்ம பார்த்தாலே போதும், அந்த முக்தி என்பது நாம் அடைந்து விடலாம். அத்தகைய அந்த வடக்கு வாசல் திறப்பு, சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது அந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் மட்டும்தான் எல்லா கோவில்களிலும் திறக்கப்படும். மற்ற நாட்களில் அது அடைத்தே வைக்கப்படும். இந்த ஏகாதசி சூரியன் தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணத்திற்கு வருவதற்கு முன்பு வரும் ஏகாதசியை தான் நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசியாக கருதுறோம். மார்கழி மாத பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது 3 நாள் விரதமாக நம்ம கடைபிடிக்கணுங்க. அது முதல் நாள் தசமி, வெள்ளிக்கிழமை தசமியில் ஆரம்பித்து சனிக்கிழமை ஏகாதசி, ஞாயிற்றுக்கிழமை துவாதசி, இந்த 3 நாட்களிலும் நம்ம கடைபிடித்தால் மட்டுமே அதோட முழு பலனை நம்மால் அடைய முடியும். இப்போ வாங்க, என்ன நேரத்திலிருந்து எந்த நேரம் வரைக்கும் அந்த ஏகாதசி திதி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஏகாதசிக்கு இருக்கக்கூடிய மற்ற பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திர துவார தரிசன ஏகாதசி, அதாவது பெருமாள் வடக்கு வாசல் வழியாக வருவதை தரிசனம் செய்வது தான் இந்த உத்திர துவார தரிசன ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம். முக்கொடி ஏகாதசி, மோக்ஷ ஏகாதசி, இந்த ஏகாதசியில் யார் ஒருத்தவங்க விரதம் இருக்கிறாங்களோ அவங்க மோக்ஷத்தை அடைவது நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது வெள்ளிக்கிழமை தசமி திதிங்க, 22/12/2023 வெள்ளிக்கிழமை தசமி திதி வந்து 9:38 வரை இருக்கின்றது. அதுக்கப்புறம் ஏகாதசி திதி ஆரம்பிக்குது. இந்த ஏகாதசி திதி சனிக்கிழமை காலை 7:56 வரை இருக்கிறது. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை துவாதசி, அதனால் ஞாயிற்றுக்கிழமை அந்த பாரணை நேரம் பார்த்திங்கன்னா 6:18 முதல் 6:24 வரை இருக்கின்றது. அதனால் இந்த 3 நாட்களும் நீங்கள் வந்து என்னைக்கு நம்ம விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை இரவுலேருந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது அவங்கவுங்க உடம்பு நலத்தை வைத்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. சில பேர் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம், சில பேர் முழு உபவாசம் இருப்பாங்க, சில பேர் வந்து குளிர்ந்த தண்ணீர் மட்டும் குடிப்பாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். இந்த ஏகாதசி அப்படிங்கிறது பொதுவாகவே 11வது திதியை குறிக்கின்றதுங்க. இந்த ஏகாதசி என்று நாம் கட்டுப்படுத்த வேண்டிய விஷயங்கள் 11. 5 கர்மேந்திரியங்கள், நம்முடைய 5 புலன்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய மனம். ஸோ ஆக மொத்தம் 11 விஷயங்களை நம்ம கட்டுப்படுத்தி இறைவனிடம் நம்முடைய மனதை செலுத்தி அவருடைய நாமத்தை மட்டும் ஜபித்து உணவு எதுவும் உண்ணாமல் நம்முடைய புலன்களை எல்லாம் அடக்கி அந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து இறைவனை நம்ம வெகு சீக்கிரத்தில் அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஏகாதசியோட நோக்கமே. ஒருவர் இந்த வருஷத்தில் வர எந்த ஏகாதசி விரதத்தையும் கடைபிடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த வைகுண்ட ஏகாதசியை அவசியம் அவங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் வலியுறுத்துகிறது. இப்போது நம்ம இந்த ஏகாதசியில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயங்களை தான் பார்க்க போகிறோங்க. இது ஆண் பெண் ரெண்டு பேருமே இதை கடைபிடிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை காலையில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் நெல்லி இலைகள் வந்து நீங்கள் போட்டு அதன் பின்பு குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, அதோட இலைகள் வந்து நீங்கள் போட்டு அந்த தண்ணீரில் குளிப்பது நல்லது. இப்போ அதை மாதிரி இலை எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நெல்லி முள்ளி அப்படிங்கிற பவுடர் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதாவது நெல்லிக்காவை காய வச்சு அதை வந்து பொடி செய்ததை தான் நம்ம நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அதிலிருந்து அந்த பவுடர்லேருந்து 1 டீஸ்பூன் எடுத்து அனைவரோட பக்கெட்லேயும் 1 டீஸ்பூன் கலந்துக்கோங்க. அப்படி குளிப்பதன் மூலமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லப்படும்.
நீங்கள் ஏகாதசி விரதமாக கடைபிடிக்க போகிறீங்க, அப்படி இல்லைங்க, நான் வெறும் கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வர போகிறேன், வீட்டில் என்னால் முடிஞ்ச தீபங்களை மட்டும் ஏற்ற போகிறேன் அப்படின்னு இருந்தாலும் அனைவருமே அன்றைய தினம் தலை குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இந்த புண்ணிய நாளில் நம்ம தலை குளிச்சுட்டு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த பெருமாளுக்குரிய நாமங்களை நம்ம வீட்டிலிருந்து உச்சரித்தாலே அவ்வளவு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அன்றைய தினம் யாரும் தயவு செஞ்சு அசைவம் சாப்பிடாதீங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம், சனிக்கிழமையன்று காலையிலே எழுந்து அந்த நெல்லி இலையோ நெல்லி முள்ளி பவுடரையோ போட்டு நம்ம நன்றாக குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையை நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் வியாழக்கிழமையே சுத்தம் பண்ணி வச்சுருப்பீங்க, ஏன்னா வெள்ளிக்கிழமை சுத்தம் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வியாழக்கிழமை உங்கள் பூஜை பாத்திரங்கள்லாம் கழுவியிருந்தீங்கன்னா அதுவே போதுமானது, திரும்ப சனிக்கிழமை ஒரு இடம் கழுவணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் நான்வெஜ் எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து ஏகாதசி விரதத்துக்கான விரதத்தை மேற்கொள்ளலாம். அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் சிலையை சுத்தம் பண்ணி, படத்தை சுத்தம் பண்ணி போட்டு வச்சு பூக்கள்லாம் போடுவீங்க இல்லையா, அப்போ துளசி மாலையை அல்லது துளசி கொஞ்சமாவது அந்த ஃபோட்டோவில் வையுங்க, அது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் படத்திற்கு முன்பு ரெண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்று முழுவதும் நீங்கள் உங்களுடைய மனதை பெருமாளின் நாமங்களை சொல்லியே நீங்கள் அந்த நாளை வந்து செலுத்தலாம், அல்லது அவருக்குரிய கதைகளை அன்று படிக்கலாம், விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம் அல்லது கேட்கலாம். துளசி மாடம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சுத்தம் பண்ணி அதற்கும் பொட்டு பூ வஸ்திரம் எல்லாம் சாத்தி அங்கே தீப தூப ஆராதனைகள்லாம் காமிங்க. முடிஞ்சால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க, துளசி மாடத்துக்கிட்டையும் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. மாதந்தோறும் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது துவாதசி என்று பாரணை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை முடித்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம உணவு சாப்பிடுவது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மற்றவர்களுக்கு தானம் செய்து விட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த உணவில் நீங்கள் சேர்த்துக்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் நெல்லிக்காய், சுண்டைக்காய், அதுக்கப்புறம் அகத்திக்கீரை. நிறைய பேர் என்ன சந்தேகம் கேட்குறீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை பகல் நேரத்தில் நம்ம தூங்கலாமா, சனிக்கிழமை ஏகாதசி முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை பகலில் தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தூங்கக்கூடாது. ஞாயிறன்று இரவு தான் நீங்கள் வந்து தூங்கணும். ஏகாதசி முழுவதும் உங்களுக்கு தெரிந்த பெருமாளோட நாமங்களை அந்த முழு நாளும் நீங்கள் உச்சரிப்பது நல்லது. நீங்கள் வந்து ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம், அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் நாள் முழுவதும் உங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டே இந்த ஒரு நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் உங்களுக்கு நன்றாக பிழை இல்லாமல் படிக்க தெரியும்னா நீங்கள் அதையும் படிக்கலாம் அல்லது கேட்டு மகிழலாம். ஞாயிறன்று துவாதசி திதியன்று நம்மளால் முடிந்த அன்னதானத்தை செய்வது அப்படிங்கிறது நல்லதுங்க. யார் ஒருத்தர் ஒருத்தருக்கோ அல்லது மூன்று பேருக்கோ உணவுகளை வழங்குறாங்களோ அப்போதான் அவங்களுடைய வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது முழுமையாகும் அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. அதனால் உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த பதிவில் நம்ம ஐந்து முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். இது வந்து ரொம்ப ரொம்ப எளிய விஷயங்கள், உங்களால் முடிந்தவற்றை நீங்கள் கடைபிடியுங்கள். சனிக்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. விரதம் இருக்க முடியாவிட்டாலும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாளை நினச்சி இரண்டு நெய் தீபங்கள் வீட்டில் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.